கவிஞருடைய உற்ற தோழன்னா அது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பழக்கத்தை சொல்லுங்கள் மாமாவோட ரொம்ப நல்லாவே பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் மாமாட்டு ரொம்ப பேர் சொல்லி மாமா கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காங்க மாமா யாராவது நான் கூட அதாவது அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் இப்போ இசையமைக்கிறது கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் எதேஷா ஒரு நாள் காரில் உட்காந்துருந்தாங்க கடையில் அத்தை கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க காரில் உட்காந்துருந்தாங்க நான் வந்து நடந்து அப்போதான் கடையில் நடந்து வெளியில் வந்துட்டு மாமாவை பார்த்தோன்னு மாமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன் நாங்கள் நல்லா இருக்கேன் மாமா நான் யார் தெரியுதானே தெரியுதே கவிஞர் மாவுக்கு தானே ஆமாம் மாமா என் பேர் தெரியுது தெரியுமே தெரியுமே நாங்கள் அப்புறம் நம்ம இதுவாக பிடிச்சிட்டோம் ஆமா கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா இப்போ அம்மா அப்புறம் மாமா நான் ரேவுதான் ஆ ரேவுது ரேவதி அப்படின்னாரு அப்படி ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் உண்டு மாமா கற்றுங்க ஸோ மாமா அதுக்கு மாமா இறந்ததுக்கு அப்புறம் கூட அத்தை வீட்டுக்கு இருந்தாங்க அப்போ அத்தை ஒரு நல்ல இன்சிடென்ட் சொன்னாங்க மாமாவுக்கு வந்து அளவுக்கு எதுவுமே தெரியாது இசையை தவிர அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இது மாமாவும் ஏதோ கம் இதில் ப்ரோக்ராம் இருந்தது காஞ்சிபுரத்தில் மாமாவும் அத்தையும் போயிருக்காங்க ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அங்கே இருக்க ஒரு துணி கடையில் வந்து பிரபலமான துணி கடையில் நீங்கள் இங்கே இங்கே வந்து நீங்கள் கட்டாயம் துணி எடுக்கணுனோன்னா கடைக்கு போயிருக்காங்க மாமா சொன்னோன்னா நான் காரில் உட்காந்துக்கிறேன் நீ இறங்கி போய் புடவையெல்லாம் பார்க்கறது தான் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அத்தை போய் பார்த்துருக்காங்க பார்த்து புடவையெல்லாம் நிறைய எடுத்து போட்டுருக்காங்க பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடையில் இருக்காங்க ஏன் ஐயா கார்லேயே உட்காந்துருக்காங்கங்கிறீங்களே நாங்கள் போய் கார்லேருந்து கூப்பிட்டு வரோம்னு மாமாவை கூட்டிகிட்டு வந்தாங்களாம் காருக்குள்ளே உட்காந்தவங்க வந்து கடையில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாங்களாம் அவன் புடவை எடுத்து போடுறதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு கடைக்கார்கிட்ட கேட்டாங்களாம் ஏன் அவங்களுக்குன்னு வேறு பொழப்பே இல்லையா ஒரு பொம்பளை உட்காந்து கேட்குதுன்னு அத்தனை நான் எடுத்து போடுறீங்களே அவ சார் எங்களுக்கு வேலையே அதுதான் அதனால நாங்கள் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அவங்க மாமாவுக்கு அவ்வளோதாம்மா தெரியும் அப்படின்னு நாங்கள் அத்தை அன்னைக்கு வந்து ஸோ அளவுக்கு அவருக்கு இசையை தவிர வேற அதை தாண்டி பல குறிப்பிட்டிருக்காங்க அப்பாவும் மாமாவும் ரஷ்யா போன போது நடந்த பல சம்பவங்கள் அப்பாவே சொல்லியிருக்காங்க அப்படியா அது வயிறு குலுங்கு சிரிச்சிருக்கோம் சிலது நேரம் சிலது ஞாபகம் இல்லை பட் அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தோம் அன்னைக்கு மட்டும் விடிய விடிய பேசிட்டு இருந்தோம் அப்பாட்ட மாமா பண்ண அதெல்லாம் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி மாதிரி வேற இசையமைப்பாளர் அப்பா வீட்டுக்கு வந்துருக்காரு இல்லை தான் எனக்கு ரொம்ப தெரியும் மற்றபடி அதை தாண்டி யாருங்கிறது அது சங்கர் கணேஷ் வருவாங்க அவங்க வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அப்பாவுக்கு வந்து கூட இசையமைப்பாளர் ஆக்கி ஆக்கின ஸோ பூ கொண்டு வந்து அப்பா கால் போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க அதை தாண்டி ரொம்ப யாரும் தெரியாது சந்திரபாபு அவங்க வந்து ரெகுலராக முடிஞ்ச வந்துட்டு இருந்தாங்க அப்பா ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போதும் வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நொடிச்ச நிலமையிலையும் ரிக்ஷாவில் வருவார் அப்பாக்கிட்ட வந்து மது வாங்கிட்டு போகிறதுக்கு வருவார் அப்பா பணமும் மதுவும் கொடுத்து விடுவாங்க அப்படியா அதை நான் பார்த்துருக்கேன் இத்தனைக்கும் சந்திரபாபு அவருக்கும் பல கருத்து வேறுபாடு அப்பா வந்து ரொம்ப படா படுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்பா எழுதியிருக்காங்க அதையே அந்த எழுதியிருக்காங்க பட் அதை தாண்டி அவர் கஷ்டப்பட்டு போதெல்லாம் அப்பா வந்து உதவி செய்ய மறுத்ததே கிடையாது நான் என் கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் அவருக்கு செஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன் அவருக்கு உரிய மரியாதை அப்பாவுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்த போது கூட சந்திரபாபு அவர்கள் போது கூட ரெண்டாவது சீட்டில் உட்காந்தவர் கூட கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு அப்பா அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க தான் கொடுத்தாங்க சோவுக்கும் கவிஞருக்கும் ஆரம்பத்தில் உரசல்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் ஆயிட்டாங்க இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்ல அப்பாவுக்கும் சோவுக்கும் ரொம்ப ஒத்து ஒத்து வரதில்லை முதல்ல ஓ முதல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஏன்னா எனக்கு தெரிய சோ அவர்களோட அப்பா பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க சோ வந்து கிட்டத்தட்ட வந்து அவரோட அரசியலில் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு சொன்னது சோ அண்ணன் அண்ணல்லாம் சொல்லுவோம் நிறைய சோ வந்து சில விஷயங்கள் அப்பாவோட ஷேர் பண்ணிட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க அப்பா கிட்டே சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது நல்ல நெருக்கம் இருந்தது அது இறக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி நாலு அப்பா தான் சீக்கிரம் இறந்துருவோம் தன்னோட சுமையை மற்றவங்க இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலேயோ என்னமோ எங்கள் அஞ்சு பேருக்குமே பதினஞ்சு வயசில் கல்யாணம் அப்படியே ஏன்னா எனக்கு பதினாறு நைன்த் படிக்கும்போது கல்யாணம் என் தங்கைக்கு பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு ஆரம்பம் ரெண்டு தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் இன்னொரு அக்காவுக்கு கல்யாணம் பெரிய அக்காவுக்கு பதினாறில் கல்யாணம் எங்கள் எல்லாருக்குமே பதினஞ்சு பதினாறில் கல்யாணம் முடிச்சாச்சு அப்பா ஸோ அப்பா இறக்கும்போது மூணு பையன் அஞ்சு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு மற்றவங்க மட்டும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிணாங்க கவிஞரே ஒரு முறை எல்லாருக்கும் போன் பண்ணி நான் இறந்துட்டேன்னு ஒரு செய்தியை பரப்பினது ம் உங்களுக்கு நினைவு இருக்கா ஆமாம் அது நினைச்சிட் அவருக்கு அழுது கிழுது எல்லாம் கலாட்டம் பண்ணதெல்லாம் பட் என்னன்னு தெரியாது அதுக்கப்புறமா நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லும் அண்ணனா அம்மாலாம் சொல்லும் போது ஓ இவரே பண்ணியிருக்கிற கலாட்டா அப்படிங்கிறது தெரிய வந்தது அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தீங்களா இல்லை அன்னைக்கு நாங்கள் வீட்டில் இல்லவே ஸ்கூல்ல இருந்துருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து தான் தெரிஞ்சிட்டுது இந்த கலாட்டெல்லாம் நடந்ததுதான் தான் அம்மா கதறிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரம் அழுதுட்டு வந்தாராம் டேரெக்ட் ஸ்ரீதரம் அழுதுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அது வந்து நான் இல்லை பட் ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது கேள்விப்பட்டு தான் தெரியும் நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் மிக புகழ்வாய்ந்த ஒரு கவிஞர்னா தான் ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் சேர்த்தாரான்னா இல்லை அந்த வருத்தம் உங்கள் அம்மா கிட்டே இருந்ததா அவர் மேலே இல்லை அதாவது அப்பா வந்து எல் நிறைய குடும்பங்கள் அப்பா வழி சொந்தங்களும் சரி அம்மா வழி சொந்தங்கள் சில பேருக்கும் சரி அப்பா நிறைய உதவி பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் அப்பா இறந்த போது அப்பா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு குடும்பம் அவரோட வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் மருந்து செலவு டாக்டர் செலவு அடுத்தது மாசம் மாசம் அங்க வந்து கிராசரிஸ் எல்லாமே சோ அம்மா என்ன சொல்லுவாங்க நீங்க செய்யறத நான் தப்புன்னு சொல்ல நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு அப்பாவை வந்து கடைசி கடைசியாக இல்லை இனிமேலும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற நேரம் அவரோட உடல்நலமும் கெட்டுச்சு அப்பா இறந்தது இறந்து போயிட்டாங்க அவ்வளோதான் பட் அம்மா வந்து எப்போவுமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்பாவும் அம்மாவும் பெரியம்மாவோ அவங்களால முடிஞ்ச அளவு அப்பாவை கொடுத்த பணத்தில் சேர்த்து வச்சு இன்றைக்கி எங்களை எல்லோரையும் நல்லா வச்சுருக்காங்க பெரியம்மா விட்டு வழியிலையும் பெரிய பிள்ளைங்க நல்லா இருக்காங்க இன்றைக்கி நாங்களும் எல்லாேருமே நல்லாயிருக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தது அப்பாவுக்கு சேர்க்க தெரியலை ஆனால் அப்பாவும் சேர்க்கவும் முடியலை தெரியலங்கிறத விட முடியலை அம்மாவும் பெரியமாவும் ஓரளவுக்கு சேர்த்து வச்சு எல்லாேருமே இன்றைக்கி நல்ல நிலமையில் வச்சு இல்ல இதெல்லாம் தாண்டி அப்பா பண்ண புண்ணியங்களும் என்னைங்க எங்களை இன்றைக்கி நல்ல நிலமையில் வாழ வச்சிட்ருக்கு யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் இன்றைக்கி இல்லை நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற நிலமை இல்லாமல் நல்லாயிருக்கும் நிறைய பேர் எல்லாம் கேட்பாங்க எல்லாம் அவரை ஒன்றுமே எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் இல்லைங்க அவரை பெரிய ஆசிர்வாதத்தோடு விட்டுட்டு போயிட்டார் அம்மாவும் பெரியமாவும் சேர்த்து வச்ச சொத்தில் இன்றைக்கி நாங்கள் எல்லாமும் நல்லாயிருக்கோம் ஸோ அதுக்கு எந்த குறையும் இல்லை தயாரிப்பாளர்களில் கவிஞ்சிருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் சின்னப்ப சின்னப்பதேவர் அவரை பார்த்து பேசியிருக்கீங்களா அவரை பார்த்து என் கல்யாணம் முடித்த உடனே சின்னப்பதேவர் அவர்கள் வந்து ஆக்சுவலி என் கல்யாணத்தின் போது எனக்கு கல்யாணம் பேசி ஒரே மாதத்தில் கல்யாணம் மண்டபங்கள் சரியாக அமையலை அப்போ அப்பா என்ன பண்ணாங்க சரி ஒரு கோவிலில் கல்யாணம் ஏதாவது பண்ணிவிட்டு ரிசப்ஷன் கொடுத்துடலாம் அப்போ தான் கவிதா ஹோட்டல் ஆமாம் அப்போ கவிங்க தேவரையா தான் அதை ஒத்துக்காமல் நான் பணம் தரேன் நீ மண்டபத்தை கட்டு கல்யாணத்தை பண்ணலான்னு அன்னைக்கு முழுக்க முழுக்க என் கல்யாணத்தின் போது ஃபுல்லாகவே இங்கேயே இருந்தாங்க தேவரையா ஏன்னா ஏதாவது ஒரு தேவை வந்தால் கேட்குறாங்களோ என்ன ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஆனால் நாங்கள் என் கல்யாணம் மட்டும் இல்லை ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் சொல்லணும் எல்லார் கல்யாணம் தேவரையாவோட சப்போர்ட்டில் தான் நடந்தது நிறைய ஸோ இன்றைக்கும் வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தான் அம்மா சொல்வாங்க எப்பவும் யாரை மறக்கிறோமோ இல்லையா தேவரையாவை மறந்து மறக்கக்கூடாது அவங்களுக்காக நம்ம சாமி கும்பிடும்பாங்க ஸோ அந்த வகையில் தேவரையாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகுந்த மரியாதை பாசம் பாசம் கலந்த மரியாதை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரெண்டாவது அண்ணன் கல்யாணம் பண்ணும்போது ரிசப்ஷன் நடக்க வேறு சமயத்தில் தேவரையா இறந்து நியூஸ் வந்தது ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு அப்பா அம்மா பெரியம்மா மூணு பேருமே கோயம்புத்தூர் போயிட்டாங்க அப்பாவால் அப்பா கதிர்னதெல்லாம் நான் மறக்க முடியாது அதே மாதிரி என் கல்யாணம் முடித்த உடனே முதல் இது வந்து தேவரையாட்டை தான் போய் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்பா கூட்டிகிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிக்க சொன்னாங்க வணக்கம் நாங்கள் ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போய் வணக்கம் படம் அமெரிக்காவில் அப்பா உடம்பு உடல் நல இதுவாகி படுத்து படுத்த படுக்கையில் இருக்கும்போது பேச முடியாத சூழ்நிலை அப்பாவுக்கு இந்த ஹிஸ்ட்ரி இது போட்டிருந்தாங்க இந்த தொண்டையில் இது போட்டிருந்ததுனால அப்பாவோட பேச முடியல ஆனால் அம்மா போய் இறங்கி அப்பாவை போய் பார்த்தா அப்பா அப்படி பார்த்தாங்களாம் பார்த்துட்டு அம்மா பார்த்தானே அப்படின்னாங்களாம் அந்த ஒரு பெருமை வச்சு நீ என் பக்கத்தில் இருக்கியே அப்படிங்குற அந்த பெருமை வச்சு ஒரு ஆறுதல் அம்மா சொன்னாங்க அந்த கண் அசைவில் அவங்க அப்பா எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தாங்கிறது தெரியுதுன்னு அம்மா சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இப்போ அதுதான் அம்மா சொல்லி தெரியும் பட்டு அப்பா கடைசி வரைக்கும் வந்து பிள்ளைங்களை பார்க்கணும் அம்மா வந்து பேச முடியாத சூழ்நிலையே அப்பாட்ட வந்து கேட்பாங்களா என்ன எங்கள் ஊருக்கு போயிடுவான் நம்ம நல்லா ஆயிடுவீங்க ஊருக்கு போயிடுவோம் நான் வீல் சேர்லேயே வச்சு உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படிதான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் கூட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லும்போது அப்பா வந்து பிள்ளைங்களை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் வசந்தனை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க வசந்தன் அப்பா வளர்த்த பையன் கிட்டத்தட்ட எங்களை எல்லாத்துக்கும் மூத்துதுன்னு சொல்லலாம் ஏன்னா எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் வசந்தன் கையில் போய் தான் எங்கள் எல்லாருக்குமே கூட வரும் தான் வீட்டு செலவுலேருந்து எல்லாமே பார்க்கணும் ஸோ அப்பாவோட இதுலேயே வளர்ப்பு மகன் அப்பா வந்து அப்பாவை கூப்பிட்டு வந்து இங்கே படிக்க வச்சாங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு தான் அனுப்புனாங்க அப்பா ஆனால் அது படிப்பு ஏற மாட்டேன்னுச்சு அதனால் படிக்க போக மாட்டேன்னு நினச்சி வசந்தன் அதனால இங்கேயே இருந்துருச்சு முழுக்க முழுக்க நம்புவாங்களோ மட்டும் அப்பாவோட பாத்ரூம் கழுவுறதுலேருந்து அப்பாவோட வேஷ்டி துணி மணி எடுத்து வைக்கிறதுலேருந்து அப்பா வந்து அந்த பணிக்கோன்னு சொல்லுவாங்க அந்த ஏச்சை உமிழ்றதுக்கு தெரியுங்களா அந்த இது பண்ணு அதுக்கு அப்பா வந்து எழுந்து வெளில மாட்டாங்க அதுக்கு ஒரு பணிக்கம் வச்சுருப்பாங்க அந்த பணிக்கம் கழுவுறது கூட வசந்தன் தான் கழுவும் அப்பாவுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியும் என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியும் அம்மாவோட கூட வசந்தனுக்கு அதிகமாக தெரியும் அந்த மாதிரி ஸோ ஊரில் இருக்கும்போது அப்பா வந்து மென்ஷன் பண்ணது பிள்ளைங்களை பார்க்கணும் வசந்தனை பார்க்கணும் இதுதான் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிடுச்சு